ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எம்ஓஜிஸ் வந்து நீங்கள் விண்டோஸ் எம்ஓஜிஸ் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து விண்டோஸ் எம்ஓஜிஸ் யூஸ் பண்ணிருக்கலாமே, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் எம்ஓஜிஸ் ஒர்க் ஆக தான் செய்யும். இந்த இடத்துல போயிட்டு விண்டோஸ் எம்ஓஜிஸ் அப்படின்னு நான் எடுக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்மைலி சிம்பிள் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்குது. அதில் போயிட்டு நான் எனிதிங், எனக்கு என்ன சிம்பிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த சிம்பிள்ஸை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோடய கோடிங்கில் நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ம் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுல முன்னாடி அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் இப்படி ஆட் பண்ணி இப்போது இந்த இடத்துல வந்து நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்படியும் நம்ம பண்ண முடியும். எதுக்காக நம்ம என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு HTML கண்டுபிடிக்கும் போது நமக்கு எதை தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த கோட்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அது ப்ராப்பர் வே. நமக்கு ஈஸியஸ்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இது தப்பு கிடையாது. ஆனால் ப்ராப்பர் வே வந்து HTML சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த இடத்துல போயிட்டு நான் ஜஸ்ட் HTML எம்ஓஜிஸ் எம்ஓஜிஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த அருகில் இந்த மாதிரி கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோட்ஸ் யூஸ் பண்ணுறது இஸ் பெட்டர் வே. ஆனால் நீங்கள் சொன்னது வந்து இது ஷார்ட்கட், இப்போ நான் வந்து இந்த இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் எனக்கு எது வேணாலும் நான் அந்த இடத்துல போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு எது வேணுமோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போகிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து எனக்கு இப்போ இந்த இதோட சிம்பிள் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த உலகத்தோட சிம்பிள் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதில் போய் பாருங்கள் நான் எனக்கு எந்த இடத்துல வேணுமோ நான் பேஸ்ட் பண்ணுறேன். அகெயின் இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணுறேன், சேவ். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் ஃபார்மை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ரன் ஆக தான் போகுது, அவுட்புட் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி எம்ஓஜிஸ் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு எப்படி சொல்கிறதுனா, அதுதான் ஒரு ப்ராப்பர் வே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூனிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் சொன்னது ஈஸியஸ்ட் வே. ஓகேவா? எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ்ட் ஆன் த கம்பெனி ரெக்யூமெண்ட்ஸை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே கைஸ், தேங்க்யூ.